ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்றைக்கி அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு நம்ம வந்து தீபாவளியினுடைய நெருக்கத்தில் இருக்கோம் ஒரு மாதத்தினுடைய ஒரு ஃபேக் எண்டு ஸோ ஒரு நல்ல வீட்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கிரகங்கள் அப்பப்போ நமக்கு எத்தையாவது ஒன்று இன்னைக்கு அப்பா காலையில எழுந்திருந்தோமா இன்னைக்கு கொஞ்சம் நினைச்சதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது சம்திங் நடக்கிறது பார்த்திங்களா அதை தான் நம்ம கிரக கோளாறுன்னு சொல்லுவோம் சரி எந்த ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யார் வாயே திறக்கக்கூடாதுன்னு பார்த்துடலாம் மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு சந்திரன் வந்து மூணாம் இடத்துல இருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு கிரக மாற்றத்தில் செவ்வாய் வந்து மாறிட்டாரு ஸோ செவ்வாய் எங்கே பேருக்காருன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கு அவர் வந்து நீச்சம் பெற்று இருக்கிறார் ஸோ இந்த செவ்வாய் நீச்சம் சூரியன் நீச்சம் இப்படியெல்லாம் கொஞ்சம் கிரகங்கள் நீச்சமாக இருக்கும் பொழுது டோட்டலி எல்லாருக்குமே ஹெல்த் வைஸ் படுத்தும் அதே மாதிரி மன ரீதியாக ஒரு சந்தோஷமோ இல்லை ஒரு பெப் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் டவுனாகத்தான் இருக்கும் அதில் மேசராசினியர்களுக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது யார்கிட்ட இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம வாயை வந்து அடக்கி வச்சுருக்கிறது நல்லது தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வீடாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு காமன் பிளேஸில் மார்க்கெட் போனால் அங்கே வாயை கொடுத்து சண்டை வீட்டில் இருந்தால் சண்டை இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளை அடக்கி வச்சுருக்கிறது நல்லது நம்மளுடைய நாவடக்கம் தேவை அப்படிங்கிறது தான் மேசராசினே ஒரு டேக்லைன் போட்டுக்கோங்க குறிப்பாக அம்மாட்ட பேசாதீங்க அம்மாவுக்கும் பசங்களுக்கும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஷாப்பிங் போனோமா ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா வரக்கூடிய தீபாவளியை நல்லா ஏன்னா ஒரு வாரம்தான் இருக்குது தீபாவளிக்கு ஸோ மேசராசினியர்கள் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இன்னைக்கு பண்ணுங்கள் எதாவது பரிகாரம் பண்ணணுமா இதுக்கு ஐயோ நான் எதாவது கோயிலுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே போதுமானது தான் ஸோ நான் அடக்கம் மனசை அடக்கிறது இது ரெண்டும் செஞ்சாலே மேஷராசினியர்களுக்கு இந்த நாள் பொன்னாள் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன் தெரியுங்களா பணம் வந்தால் யார் தான் வேண்டான்னு சொல்ல போகிறா ரொம்ப ஹாப்பியான ஒரு டே எதிர்பாராத பணம் வரவு அப்படிங்கும்போது நிஜமாவே நமக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இருக்கும் நீங்கள் எதாவது ஒரு எல்ஐசியில் போட்டு நம்ம மறந்து கூட போயிருப்போம் அதெல்லாம் மெசேஜ்லாம் வந்ததுன்னு இப்போ இவ்வளோ தௌசண்ட் நமக்கு வருதா அப்படின்லாம் நம்மளே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவோம் அது என்றைக்கோ இன்வெஸ்ட் பண்ணதாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அல்ப சந்தோஷம் சின்ன சின்ன சந்தோஷம் நமக்கு இந்த முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேயில் இந்த கேஷ்பேக்லாம் வரும் ஒரு மூன்றுரூபா வந்தால் கூட அது ஏதோ பெருசாக நம்ம முப்பதாயிரம் ரூபா வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு ரூபா க கீழே விழுந்து கிடச்சா கூட ஐயோ எனக்கு இன்றைக்கி ஒரு ரூபா கீழே கிடச்சிது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன சந்தோஷந்தான் தான் பட் எனிவே இந்த ஹாப்பினஸ் எல்லாமே நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது பட் வரும்போது அனுபவிச்சுக்கலாம் அண்ட் குடும்பத்துலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வர்றதோ ரிலேட்டிவ்ஸ் வர்றதோ இன்றைக்கான ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே மனதுக்கு திருப்தியாக இருக்கும் முடிஞ்சால் இன்னைக்கு ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் போங்க வீட்டிலேயே விஷ்ணு சகசிராம கேளுங்கள் அதுவே போதுமானது மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இன்னைக்கு தன லாபங்கள் இருக்கும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஆன்மீக ட்ரிப்பெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இன்னை இன்றைய நாளில் எது வருதோ அதை அனுபவிக்கலாம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் நமக்கு கொஞ்சம் அது வந்து மனசுக்கு ஒரு சின்ன கிளேசங்கள் இருந்தாலும் கூட பெருசாக எதுவும் பாதிக்காது இன்றைக்கி காலையில் பிள்ளையாருக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் எங்கே நீங்கள் வெளியில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு போங்க விநாயகருக்கு ஒரு கா காப்போடுங்க இன்றைக்கி சப்தமி திதி ஏழு தீபம் ஏற்றி நவகிரகங்களை வழிபாடு செய்தாலும் நல்லது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ராசியில் செவ்வாய் நீச்சமாக இருக்குது கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரத்த சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்கள் பிபி சுகரு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏற்கனவே சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் கடகராசி அன்பர்களுக்கு இந்த துலா மாதத்தில் குடும்பக்காரக்கன் சூரியனும் நீச்சம் பெற்று ராசியில் செவ்வாயும் நமக்கு ஒரு நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையில்லாத மருத்துவ செலவுகள் நமக்கு சற்று அச்சத்தை கொடுக்கலாம் ஆகவே இன்றைய நாளில் தன்வந்திரியை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சகசனாம பாராயணம் செய்யவும் முடிந்தால் சக்கரத்தாழ்வாருக்கு தீபம் ஏற்றலாம் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது புதனுடன் சேர்ந்திருப்பது சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் சற்று மனக்குழப்பங்களை தரும் இந்த குழப்பங்கள் தீர்வதற்கு நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றவும் பச்சை பயிறு தானம் செய்து புத பகவானையும் வணங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வு உண்டு இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பிரயாணங்கள் காத்திருக்கிறது இது மனதிற்கு நிம்மதியை தரும் நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் நீச்சம் பெற்றிருந்தாலும் சற்று நமக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய திருப்பங்கள் காத்திருக்கிறது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவருக்கும் இருந்த போதிலும் ராசியில் புதன் மற்றும் சூரிய பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் நமக்கு வேலையில் குறிப்பாக அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளிடத்தில் சில வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேர்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே இன்றைய நாளில் எச்சரிக்கையும் அக்கறையும் தேவை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று நமக்கு பல வெற்றிகளை கொடுத்தாலும் மனதளவில் குழப்பங்களை கொடுக்கும் ரிச்சிகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே நேர்களுக்கு சற்று சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பது சஞ்சலத்தை கொடுக்கும் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வழங்குகிறது இன்றைய நாளில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் நீச்சம் பெற்றிருப்பது சின்ன சின்ன உடல் பிரச்சனைகளை கொடுக்கும் புதன்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயருக்கும் கருடனுக்கும் தீபம் ஏற்றுவது வெற்றியை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தீரும் நேர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குழப்பங்கள் தீர அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் தனுசு நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பது திருமண விஷயத்தில் இன்று உங்களுக்கு காதல் விஷயத்தில் வெற்றியை தரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சின்ன சின்ன மனக்குழப்பங்களையும் மன கிளேசங்களையும் கொடுக்கலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நிம்மதியை தரும் இன்று கடல் கடந்து வரக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் மகர ராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அலுவலக வேலையாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல விஷயங்களை கேட்பதும் நல்ல மனிதர்களை சந்திப்பதும் மனதிற்கு நிறைவை தரும் உற்சாகமான நாளாகவும் அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மனதிற்கு அமைதியை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் இருந்தாலும் வருமானங்கள் அதிகரிக்கும் மீனராசினியர்கள் இன்று சகோதர சகோதரிகள் இடத்தில் ஒற்றுமையை பார்க்கலாம் பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்து வந்த குடும்ப சண்டைகள் இன்று நல்ல முறையில் முடிவடையும் உங்களுக்கு சாதகமாகவே இந்த வழக்குகளோ விசாரணைகளோ அமையலாம் மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த மன கஷ்டம் குறையும் நாலாம் இடத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் நீச்சம் பெற்ற ஐந்தாம் இடத்திலேயும் இருப்பது குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இன்றைய நாளில் மருத்துவரை சென்று பார்க்க நல்ல நாளாக அமையும் இன்று மீன ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் புதிய வேலையில் சேருவது வேலையில் மாற்றங்களை எதிர்பார்ப்பது வேலைக்கு விண்ணப்பம் செய்வது இன்றைய நாளில் செய்யலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இந்த ஐப்பசி மாதத்தில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் எந்த தெய்வங்களை வழிபடலாம் ஐப்பசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து முழுக்கவே துலாம் ராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறாரு ஸோ சூரியனுக்கு வந்து இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு வீரியம் வந்து குறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம் அதான் மழை காலமாக இருக்கும் சூரியனே ரொம்ப வெளியில தெரிய மாட்டார் ஐப்பசி மாதத்துல ஸோ இந்த மாதம் நமக்கு என்ன நன்மையை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரியில் அந்த துலா ஸ்நானம் பண்ணுறது நம்ம பாபங்கள் தீர்க்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நம்ம சென்று வணங்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் ஆலயம் கங்கை வந்து அங்கே மறைவாக இருக்கா குப்த கங்கையாக அந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கா ஸ்ரீவாஞ்சியத்தில் நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக யமதர்மராஜனும் சித்திரகுப்தனும் அந்த ஆலயத்தில் ரொம்ப அவரை தான் நம்ம ஃபஸ்ட்டு வணங்கணும் ஸோ இந்த ஸ்ரீவாஞ்சியம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சித்திரகுப்தனையும் அங்கே யமதர்மராஜனையும் இந்த ஐப்பசி மாதத்தில் நம்ம ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது திங்கக்கிழமையோ சென்று வழிபாடுகள் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் நமக்கு செய்த பாபங்கள் எல்லாம் தீர்ந்து நம்ம தலையெழுத்து வந்து மாறுமா அப்படின்னா நமக்கு பண்ண புண்ணியத்திற்கு பலன் வரணும் இல்லையா ஸோ அதை சித்ரகுப்தன்ட்ட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ ஸ்ரீவாஞ்சியம் சென்று அங்கு குப்த கங்கையில் நீராடி இப்போ தண்ணி கிடையாது எடுத்தால் நம்ம தள்ள வேண்டியது தான் அங்கே அந்த யம தர்மராஜனையும் சித்திரகுப்தனையும் இந்த ஐப்பசி மாதத்தில் வணங்கும் பொழுது நம்ம கேட்ட விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஐப்பசி மாதத்தில் தான் நமக்கு கந்த சஷ்டியும் வருது ஸோ முருக பெருமானுக்கும் ரொம்ப விசேஷமானது ஆலய வழிபாடுகளும் சிறந்தது என்ன நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்